தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகளையும் விவசாய பணிகளையும் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக அமையும். பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் கடலூர், தேனி, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், திருச்சி, கரூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நாளை முதல் வரும் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும் எனவும், தெற்கு வங்கக்கடல், தமிழக கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட ஆந்திர கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இதுபோன்ற வானிலை சார்ந்த தகவல்கள் மற்றும் அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.